மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சியிலே கண்டுகொள்வதனால் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். நாங்கள் ஏற்கனவே சமப்பாட்டு புள்ளியை சமன்பாடுகளினூடாக கணிப்படுத்துவதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன், வரைபடங்களினுடைய உதவியினூடாக எவ்வாறு சமப்பாட்டு புள்ளியை அடையாளம் காணலாம் என்பதை நாங்கள் தனியாக பார்த்து கொள்ளலாம் என்று. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி என்பதை வேறுபட்ட வரைபடங்களின் உதவியினூடாக எவ்வாறு அடையாளம் காண முடியும் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வரைபடம் மூலம் கிரயத்தொகை லாப ஆய்வை முன்வைத்தல். கிரயத்தொகை லாப ஆய்வினை முன்னர் குறிப்பிட்ட படி சமன்பாடுகளின் மூலம் எவ்வாறு கணிப்பீடு செய்யலாம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக உதாரணங்களோடு பார்த்திருந்தோம். இதை வரைபடத்தின் மூலமும் நாங்கள் அடையாளம் காண முடியும். அந்த அடிப்படையில் கிரயத்தொகை லாப பகுப்பாய்வை நாங்கள் பின்வரும் வரைபடங்கள் மூலம் முன்வைக்க முடியும். அந்த அடிப்படையில் இங்கே மூன்று விதமான வரைபடத்தை பற்றி நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடம், த ட்ரெடிஷனல் பிரேக்கவன் சார்ட். இரண்டாவது, பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம், கன்ட்ரிபியூஷன் பிரேக்கவன் சார்ட். மூன்றாவது, லாப அளவு வரைபடம் அல்லது லாபத்தொகை வரைபடம், அதாவது ப்ராஃபிட் வால்யூம் சார்ட். அவை இந்த மூன்று வரைபடங்களின் ஊடாகவும் சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் கணிப்பீடு செய்து கொள்ளலாம். பல்வேறுபட்ட கிரயங்களையும் இந்த கிரய நடத்திலே அடையாளம் கண்ட சொற்பதங்களையும் குறித்து கொள்ள முடியும் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். முதலிலே மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடம், த ட்ரெடிஷனல் பிரேக்கவுன் சார்ட். இந்த வரைபடத்தை வரைய வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு வரைபடத்தை நாங்கள் வரைகின்ற பொழுது இது சம்பந்தமான வரைபடத்தை ரெண்டு அச்சுக்கள், அதாவது நிலை குத்தச்சு மற்றது கிடையச்சு என்ற ரெண்டு அச்சுக்கள் எங்களுக்கு தேவைப்படும். அந்த ரெண்டு அச்சுக்களையும் முதலிலே வரைந்து அந்த அச்சுக்கள் எதை குறிக்கின்றன என்பதை நாங்கள் பெயரிட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் அந்த வரைவிலே என்னென்ன கோடுகளை லைன்ஸ் வரைய வேண்டுமோ அதை வரைவதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர முடியும். அவை இந்த வரைபடத்தினுடைய நிலை குத்தச்சில கிரியமும் வருமானமும் காட்டப்படும். அது கிரியம் அல்லது வருமானத்தை எங்களுக்கு ரெண்டையும் காட்டும். அதே போல் கிடையச்சை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உற்பத்தி அல்லது விற்பனையினுடைய அளவு காட்டப்படும். அவை இந்த வரைபடத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக இருந்தால் இந்த நிலை குத்தச்சு கிடையச்சுக்கு மேலாக மூன்று பிரதான கோடுகளை நாங்கள் வரைந்து கொள்ளுதல் வேண்டும். ஒன்று, நிலையான செலவு கோடு. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், நிலைக்குத்தச்சின்ற ஒரு குறித்த புள்ளியில ஆரம்பித்து கிடையச்சுக்கு சமாந்தரமாக நோக்கி செல்லும் நிலையான செலவு கோடு. இரண்டாவது, மொத்த கிரய கோடு, டோட்டல் காஸ்ட். நான் ஏற்கனவே விளக்கியிருந்தேன், உற்பத்தி எதுவுமே இல்லாத பொழுது, அதாவது உற்பத்தி மட்டும் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது மொத்த கிரயம் எங்களுக்கு நிலையான கிரயத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே எப்பொழுதும் மொத்த கிரய கோடானது நிலைக்குத்தச்சின்ற நிலையான செலவு கோட்டு புள்ளி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தொடங்கி மேல் நோக்கி கிடையச்சை சார்ந்ததாக நகரும். அது வரைவை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். மூன்றாவது கோடு, மொத்த வருமான கோடு. இந்த மொத்த வருமான கோடு உற்பத்தி எதுவுமே இல்லாத பொழுது, உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கிற பொழுது எங்களுக்கு மொத்த வருமானம் பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே மிக சாதாரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், மொத்த வருமான கோடு உற்பத்தி புள்ளியில இருந்து பூஜ்ஜிய புள்ளியில இருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி நகர்ந்து செல்லும். ஆகவே மொத்த வருமான கோடு, மொத்த கிரய கோடு, நிலையான கிரய கோடு என்ற மூன்று கோடுகளையும் நாங்கள் முதலிலே வரைய வேண்டும். அவற்றை வைத்துக் கொண்டு சமப்பாட்டு புள்ளியினை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் இந்த வரைவுக்கு வருகின்றோம். அவை முழுமையாக வரைந்து குறித்து காட்ட வேண்டிய அனைத்து விடயங்களும் குறிக்கப்பட்ட நிலையில இந்த வரைவு இருக்கின்றது. அவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த வரைவை எப்படி வரைய வேண்டும் என்பது உங்களுக்கு சில வழிகளிலே சிக்கலாக இருக்கலாம். ஆகவே நான் அந்த இடத்திலிருந்து என்னுடைய விளக்கத்தை ஆரம்பிக்கின்றேன். மாணவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல
நிலை குத்தச்சு கிடையச்சு கோடு தேவைப்படும் என்று சொன்னேன். இதுதான் நிலை குத்தச்சு. இங்கே விற்பனை காட்டப்படுகின்றது. அதே போல் கிரயமும் இதிலே காட்டப்படும். பரமதியில கிடையச்சு நாங்கள் பார்க்கின்ற பொழுது விற்பனை அளவு, இது விற்பனை அளவை இந்த கிடையச்சு வந்து காட்டுவதுதான். விற்பனை அளவு அலகுகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல விற்பனை அல்லது கிரயம் ரூபாவிலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. பின்னர் நான் குறிப்பிட்டிருந்தேன் மூன்று கோடுகள் தேவை. அதில் முதலாவதாக நாங்கள் நிலையான கிரய கோட்டை எடுத்தால் உற்பத்தி பூச்சியமாக இருக்கின்ற புள்ளிதான் இது. ஆகவே உற்பத்தி பூச்சியமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நிலையான கிரயம், உற்பத்தி இருந்தால் என்ன இல்லாவிட்டாலும் நிலையான கிரயம் இருக்கும். அது எல்லா மட்டத்திலும் சமன். ஆகவே அந்த நிலையான கிரய கோடு இந்த நிலை குத்தச்சின்ற ஒரு புள்ளியில, அதாவது நிலையான கிரயத்துக்கு சமனான ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்கின்ற புள்ளி தான் இது. அதில் ஆரம்பித்து கிடையச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். ஏனென்றால் எந்த ஒரு விற்பனை மட்டத்திலும் நிலையான கிரயம் சமனாக இருக்கும். அதனாலே இந்த கோடு நிலையான கிரயம் என்பதை உங்களுக்கு குறித்து காட்டுகின்றது. அது நிலையான கிரய கோடு கீறுகின்ற பொழுது இந்த கோட்டுக்கும் இந்த கிடையச்சுக்கும் இடையிலே சமாந்தரமான இடைவெளி இருக்க வேண்டும். அதுக்கு சமாந்தரமாக இது வரையப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது நாங்கள் மொத்த கிரய கோட்டை பார்ப்போம். இந்த மொத்த கிரய கோடு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. மொத்த கிரயம் எப்படி கிடைக்கிறது என்றால், அதாவது உற்பத்தி தொடர்பான மாறும் கிரயத்தையும் நிலையான கிரயத்தையும் கூட்டுவதன் மூலம்தான் மொத்த கிரயம் கிடைக்கும் என்று நாங்கள் முன்னர் பார்த்தோம். ஆனால் உற்பத்தி பூச்சியமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மாறும் கிரயம் பூச்சியமாகத்தான் இருக்கும். ஆனால் மொத்த கிரயம் இருக்கும், அந்த மொத்த கிரயம் நிலையான செலவுக்கு சமனாக இருக்கும். அதாவது உற்பத்தி பூச்சியமாக இருக்கிற பொழுது மாறங்கிரியம் இல்லை, நிலையான கிரியம் இருக்கும். ஆகவே மொத்த கிரியம் உற்பத்தி புள்ளியில் நிலையான கிரியத்துக்கு சமனானது. அதன் காரணமாகத்தான் இந்த மொத்த கிரிய கோடானது இந்த நிலை குத்தச்சில நிலையான கிரிய கோடு எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த புள்ளியில இருந்து ஆரம்பித்து செல்லுகிறது. அவை நடத்தையின்படி பார்த்தால் ஆரம்பித்து மேல் நோக்கி செல்லுகிறது எப்படி என்று கேட்டால், உற்பத்தியை கிடையச்சிலே நாங்கள் வலது பக்கமாக அதிகரித்து கொண்டு செல்வோமாக இருந்தால் மாறங்கிரியத்தினுடைய பங்கு எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாறங்கிரியத்தை நிலையான கிரியத்தோடு சேர்க்கிற பொழுது மொத்த கிரியம் அதிகரிக்கும். இதன் காரணமாகத்தான் இந்த பூச்சிய புள்ளியில இருந்து கிடையச்சிலே விற்பனை அளவு இந்த பக்கமாக அதிகரித்து செல்லுகிற பொழுது இந்த மொத்த கிரிய கோடு மேல் நோக்கி சற்று கிடையத்துக்கு சார்ந்த வகையிலே செல்லுகிறது. அதனாலேதான் இந்த மொத்த கிரிய கோடு நிலையான கிரிய கோட்டினுடைய அந்த புள்ளியிலே இருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி சாய்ந்து செல்லும். அவை அதை நாங்கள் இங்கே மொத்த கிரிய கோடு என குறித்து காட்டுகின்றோம். இனி மூன்றாவது கோடு மொத்த வருமான கோடு. அதாவது இங்கே மொத்த வருமான கோடு குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் மொத்த வருமானம் எப்படி கணிக்கிறோம் என்றால், விற்பனை செய்யப்படுகின்ற அலகுகளை அலகொன்றுக்கான விற்பனை விலையால பெருக்குவதன் மூலம் மொத்த வருமானம் பெறப்படுகிறது. ஆகவே உற்பத்தி விற்பனை பூச்சியமாக இருந்தால் மொத்த வருமானம் பூச்சியம். இதன் காரணமாகவே இந்த மொத்த வருமான கோடானது பூச்சிய புள்ளியிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி செல்லுகிறது. ஏன் மேல் நோக்கி செல்லுகிறது என்றால், கிடையச்சிலே விற்பனை அளவை நாங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மொத்த வருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். அதன் காரணமாக இந்த மொத்த வருமான கோடு பூச்சிய புள்ளி உற்பத்தி புள்ளியிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி சாய்ந்து செல்லுகிறது. ஆகவே இந்த கோடு மொத்த வருமான கோடு. ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த மரபரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடத்திலே நிலையான கிரய கோடு, மொத்த கிரயம், மொத்த வருமானம் ஆகிய மூன்று கோடுகளையும் நாங்கள் வரைஞ்சிருக்கின்றோம். இப்போ இதான் ஆரம்பம். நிலைக்குத்து கிடையச்சுக்கு அடுத்தபடியாக இந்த மூன்று கோடுகளையும் நாங்கள் உரிய முறைப்படி வரைந்து அவற்றுக்கு பெயர் வைக்க வேண்டும். அதை வைத்திருக்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாகத்தான் நாங்கள் இங்கே குறித்து காட்டியிருக்கிற மற்ற இந்த பகுதிகளை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே லாப நட்டமற்ற புள்ளி, அதாவது சமப்பாட்டு புள்ளி. ஏன்னா நாங்கள் பார்த்தோம்
மரபரீதியான வரைபடத்தை வரைவதனூடாக சமப்பாட்டு புள்ளியை குறிக்கலாம் என்று. இப்பொழுது நீங்கள் நாங்கள் படித்த அந்த எண்ணக்கருவை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். சமப்பாட்டு புள்ளி என்றால் என்ன? அதாவது எந்த மட்டத்தில் லாபமோ நட்டமோ இல்லாமல் இருக்கும், பூச்சியமாக இருக்கும். இதை இன்னொரு விதத்திலே நாங்கள் வரையறை செய்திருந்தோம். மொத்த வருமானமும் மொத்த செலவும் எங்கே ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கின்றதோ அந்த இடம்தான், அந்த மட்டம்தான் சமப்பாட்டு புள்ளி என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அது இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பூச்சிய புள்ளியிலிருந்து மேல் நோக்கி மொத்த வருமான கோடு செல்லுகிறது. இதில் இருந்து ஆரம்பித்து இவ்வாறு மொத்த கிரிய கோடு செல்லுகிறது. இந்த ரெண்டு கோடும் வரையப்படுகிற பொழுது இந்த ரெண்டு கோடும் ஏதோ ஒரு இடத்திலே ஒன்று ஒன்று சந்திக்கும். அது சந்திக்கிற இடம்தான் இங்கே நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். இவ்வாறு மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் ஒன்று ஒன்று வெட்டுகிற அல்லது சந்திக்கிற புள்ளி எதுவோ அந்த இடத்துல தான் நாங்கள் சமப்பாட்டு புள்ளி என்பதை குறித்து காட்டுகிறோம். ஏனென்றால் இந்த இடத்துல, அதாவது மொத்த வருமான கோடும் மொத்த கிரிய கோடும் ஒன்றை ஒன்று வெட்டுகிற புள்ளியில் மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக இருக்கிறது என்பது அர்த்தம். அது அந்த இடத்தில் நாங்கள் சமப்பாட்டு புள்ளியை குறிக்கின்றோம். அதனாலேதான் அவை நீங்கள் இந்த இடத்திலே சமப்பாட்டு புள்ளி என்று மேலேயோ கீழே எழுதக்கூடாது. எழுதினால் அந்த ஏரியாவை குறிக்கிறதா இருக்கும். அந்த புள்ளியை குறிக்கக்கூடிய வகையிலே ஒரு அம்புக்குறியை எழுதியிருக்கின்றேன். அந்த இடத்தை தான் நான் சமப்பாட்டு புள்ளி என்று இங்கே எழுதியிருக்கின்றேன். அது இதனுடைய அர்த்தம், இந்த வெட்டுகிற புள்ளி தான் சமப்பாட்டு புள்ளி என்பதை இது குறித்து காட்டுகிறது. ஆக இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தியரியாக படித்த விஷயத்தை அப்ளிகேஷனாக, பிரயோகமாக இங்கே பார்த்திருக்கிறோம். அதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று சொன்னால், சமப்பாட்டு புள்ளி என்பதை சமன்பாடுகளின் ஊடாக கணிக்கிற பொழுது அலகுகளிலும் ரூபாவிலும் விற்பனை பருமதியிலும் பார்க்கலாம் என்று பார்த்தோம். இதே வரைபடத்திலும் சமப்பாட்டு புள்ளியை அலகுகளிலும் குறித்து காட்ட முடியும், விற்பனை பருமதியிலும் குறித்து காட்ட முடியும். எப்படி என்றால், இது வெட்டுகிற புள்ளியில இருந்து கிடையச்சுக்கு கீழே நேராக ஒரு கோட்டை எடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது இந்த இடத்துல முட்டும். அதாவது இந்த கிடையச்சு விற்பனை அலகுகளை அளவே அலகுகளில் காட்டுது. இந்த இடத்துல வார அலகு தான் சமப்பாட்டு புள்ளி அலகுகள். அவ இந்த இடத்துல சமப்பாட்டு புள்ளி அலகுகள், அதைத்தான் இந்த பொக்ஸுக்குள்ள சமப்பாட்டு புள்ளி அலகுகள் என்று குறித்து காட்டியிருக்கின்றேன். அவ இது இந்த கோடு கிடையச்ச வெட்டுகிற புள்ளி. அதில் எத்தனை அலக விற்கிறோமோ அதுதான் சமப்பாட்டு புள்ளி அலகுகளில். இனி நாங்கள் சமப்பாட்டு புள்ளியை விற்பனை பருமதியில் பார்க்க வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் கிடையச்சு அலகுகளை காட்டுறபடியால் இங்கே சமப்பாட்டு புள்ளியை அலகுகளில் குறித்து காட்டினோம். விற்பனை பருமதியை பார்க்கிற பொழுது நிலைக்குத்தச்சுக்கு வர வேண்டும். ஏனென்றால் நிலைக்குத்தச்சு தான் விற்பனை வருமானத்தையும் கிரயத்தையும் குறித்து காட்டுகிற அச்சு. அப்ப இங்க நாங்கள் பார்க்கிறோம், இதில் மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் ஒன்று ஒன்று விட்டது, ஆகவே சமப்பாட்டு புள்ளி என்று பார்த்தோம். இந்த புள்ளியில இருந்து நிலைக்குத்தச்சை நோக்கி நேராக ஒரு கோட்டை வரைகிறோம். அப்படி வரைகிற பொழுது நிலைக்குத்தச்சில அந்த கோடு எங்க வெட்டுகிறதோ அந்த இடத்துல இருக்கிற வருமானம் சமப்பாட்டு புள்ளி விற்பனை பருமதியிலாக இருக்கும். இது விற்பனை பருமதியிலான சமப்பாட்டு புள்ளி. அது சமன்பாட்டில் நாங்கள் அடையாளம் கண்டவற்றை வரைபடத்திலும் சமப்பாட்டு புள்ளிய அலகுகளில் கிடையச்சிலையும் சமப்பாட்டு புள்ளிய நிலக்குத்தச்சில விற்பனை பருமதியிலையும் நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். இப்ப நாங்கள் பார்க்கலாம் என்னென்று சொல்லி சொன்னால், இதுல இருந்து கொண்டு எங்களோட உண்மையான விற்பனை மட்டத்தை பார்க்கலாம். இது சமப்பாட்டு புள்ளி, எங்களோட உண்மையான விற்பனை மட்டம் இதுக்கு உள்ள வருமாக இருந்த இடப்பக்கமாக வருமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நட்டத்தை தான் அனுபவிப்போம். இதுக்குள்ள வரையில் அதாவது இத்தனை அளவுகளை வித்தாத்தான் லாபமும் நட்டமும் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு உள்ள குறைவாக வித்தால் எங்களுக்கு நட்டம் வரும். அதனாலே தான் இந்த ஏரியாவை நாங்கள் நட்டமாக குறித்து காட்டுகிறோம். எந்த ஏரியா என்றால், அதாவது மொத்த கிரியமானது மொத்த வருமானத்தை விட குறைவாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கோடும் மொத்த கிரிய கோடும்,
இந்த கோடு மொத்த வருமான கோடு. அவ இந்த சமபாட்டு புள்ளிக்கு கீழே மொத்த வருமான கோடானது மொத்த கிரிய கோட்டை விட கீழே குறைவாகத்தானே இருக்குது. அதன் கருத்து மொத்த கிரியம் மொத்த வருமானத்தை விட உயர்வாக இருக்கிறது. ஆகவே இந்த ஏரியா இதுல நிலத்தப்பட்டிருக்கிற இந்த பகுதி முழுவதும் நட்டத்தை குறித்து காட்டுகிற பகுதியாக இருக்கும். அவை நீங்கள் இந்த பகுதியை நிழற்படுத்தி அந்த பகுதிதான் நட்டம் என்று இந்த இடத்திலே குறித்து காட்டணும். இந்த ஏரியா லாஸ். அதே போல இதுல சமப்பாட்டு புள்ளியுடைய விற்பனை அலகுகள் என்று பார்த்தோம். இந்த அலகுகளை உற்பத்தி செய்கிற பொழுது லாபம் பூஜ்ஜியமாக இருக்கும். இதை விட எங்கட விற்பனையை அதிகரிச்சால் எங்கட விற்பனை மட்டம் இதுக்கு இஞ்சால விலப்பக்கமாக மூவண்ணும். அப்ப இஞ்சால விற்பனை மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு தெரியும் நிறுவனம் லாபத்தை அனுபவிக்கும். அதனாலேதான் இதுக்கு இஞ்சால வருகிற இடத்தை நாங்கள் லாப ஏரியா லாபத்துக்குரிய பகுதியாக குறித்து காட்டுகிறோம். எப்படி என்றால் மொத்த வருமானம் மொத்த கிரியத்தை விட உயர்வாக இருக்க வேணும். அவ இந்த சமப்பாட்டு புள்ளிக்கு இஞ்சால பார்த்தீங்க என்றால் இது மொத்த வருமான கோடு, இது மொத்த கிரிய கோடு. அவை மொத்த வருமானம் மொத்த கிரியத்தை விட உயர்வாக இருக்கிறது. அதனால் இந்த இல்லை இந்த பகுதி முழுவதும் லாபம். அதனாலதான் இதை நிழல்படுத்தி இந்த பகுதி லாபம் என்று இங்கே குறித்து காட்டி இருக்கின்றோம். ஆகவே இந்த வரைவின் ஊடாக சமப்பாட்டு புள்ளியை அலகுகளிலும் விற்பனை பெறுவதிலையும் எப்படி குறித்து காட்டுவது என்பதை தெளிவாக பார்த்திருக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு இந்த சமப்பாட்டு புள்ளியையும் மொத்த வருமானம் மொத்த கிரியத்தையும் வைத்துக்கொண்டு லாப பகுதியை நட்டப்பகுதியை எப்படி அடையாளம் காணலாம், அதை எப்படி குறித்து காட்ட வேணும், என்ன விதமாக குறித்து காட்ட வேணும் என்பதை இந்த வரைவில் நீங்கள் தெளிவாக உணரக்கூடிய வகையிலே நான் தந்திருக்கின்றேன். அவை இதே வரைபடத்தை பயன்படுத்தி நாங்கள் முன்னர் பார்த்த இன்னொரு எண்ணக்கரு சொற்பதம் பாதுகாப்பு எல்லை மார்ஜினம் சேஃப்டி என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவை பாதுகாப்பு எல்லை என்பதை முன்னர் எப்படி பார்த்திருக்கிறோம், தற்போது உள்ள விற்பனை மட்டத்துக்கும் சமப்பாட்டு புள்ளியில உள்ள விற்பனை மட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுதான் பாதுகாப்பு இல்லை என்று பார்த்தோம். ஆகவே மாணவர்களே, இந்த வரைபடத்தில் இங்கே சமப்பாட்டு புள்ளி இதில் இருக்கிறது என்பதை நாங்கள் குறித்திருக்கின்றோம். இந்த விற்பனை அதிகரித்தால செல்ல 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 எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூடும். அதனாலே நான் இந்த இடத்தில் ஒரு விற்பனை அலகை குறித்து காட்டியிருக்கிறேன். இந்த அளவு விற்பனையை இங்கே நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், இதுதான் விற்பனை அலகு. இந்த புள்ளியில இருந்து மேல் நோக்கி மொத்த வருமானம் வரை ஒரு கோட்டை நீங்கள் வரையலாம். அவ இந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிற கோடு இங்க மொத்த வருமான கோட்டை சந்திக்க வேணும். இதுல இந்த மொத்த வருமான கோட்டை விட கொஞ்சம் வெளியில வந்ததுக்கு அப்படி வரக்கூடாது. மொத்த வருமான கோட்டில சந்திச்சால் அதுல இருந்து கொண்டு நிலைக்குத்தச்சை நோக்கி இந்த வரவை வரையறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல சமப்பாட்டு புள்ளி அலகுகள்ல இருக்குது, இதுல இப்ப உள்ள விற்பனை அலகு இருக்குது, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பாதுகாப்பு இல்லை. அதனாலேதான் இந்த ஏரியாவை அம்புக்குறி போட்டு காட்டுகிற இந்த ஏரியாவை பாதுகாப்பு இல்லை, இந்த ஏரியா பாதுகாப்பு இல்லை, அது அலகுகளிலே குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் முன்னர் பார்த்தோம் பாதுகாப்பு இல்லையே அலகுகளிலும் குறித்து காட்டலாம், விற்பனை பெறுமதியிலும் குறித்து காட்டலாம். விற்பனை பெறுமதியில் எப்படி குறித்து காட்டலாம் என்றால் இந்த கோடு இங்க வருமான கோட்டில் முட்டுது, அது சந்திக்கிற இடத்திலிருந்து நிலக்குத்தச்சை நோக்கி நான் தெரியல். ஏற்கனவே இந்த சமப்பாட்டு புள்ளியில நிலக்குத்தச்சைக்கு வரையக்குள்ள இந்த புள்ளி சமப்பாட்டு புள்ளியில விற்பனை பெறுமதி என்று பார்த்தோம். இப்ப எங்களோட இப்ப உள்ள மட்டத்தில் விற்பனை பெறுமதி இது. ஆகவே இந்த சமப்பாட்டு புள்ளியில உள்ள விற்பனை பெறுமதிக்கும் இப்ப இருக்கிற உண்மையான விற்பனை பெறுமதிக்கும் இடையில உள்ள வேறுபாடு இந்த அந்த நீல அம்புக்குறியால குறித்து காட்டப்பட்டிருக்குது. இவ்வளவு ஏரியாவும் பாதுகாப்பு எல்லையை விற்பனை பெறுமதி ரூபாவில குறித்து காட்டும். ஆகவே இதே வரைபடத்தை மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடத்தை வைத்துக்கொண்டு பாதுகாப்பு எல்லையை எப்படி அலகுகளிலும் விற்பனை பெறுமதியிலும் குறித்து காட்டலாம் என்பதை
நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வரைபடம், இந்த வரைபடத்தில் பாதுகாப்பு இல்லையே அழகுகளில் காட்டியிருக்கிறோம், பாதுகாப்பு இல்லையே விட்டரம் பரமதியில் காட்டியிருக்கிறோம். ஆக இப்போ நாங்கள் இதில் கிரியத்தை பார்க்குற பொழுது இந்த மொத்த வருமானத்துக்கும் மொத்த கிரியத்துக்கும் இடையில் உள்ள இந்த ஏரிய லாபம் அது இங்கே கீழே வந்த நட்டம் மாறும் கிரியத்தை குறித்து காட்டலாம். எப்படி என்றால் இங்கே பாருங்க மொத்த கிரிய கோடி இருக்குது, இதில் நிலையான கிரிய கோடி இருக்குது. இந்த மொத்த கிரியத்துக்கும் இந்த நிலையான கிரியத்துக்கும் இடப்பட்டிருக்கிற இந்த பகுதி அதுவும் ஒரு நீல அம்புக்குறியால் குறித்து காட்டியிருக்குது அவ்வளவும் மாறும் கிரியம். இந்த நிலையான கோட்டுக்கும் இந்த கிடையச்சிக்கும் இருக்கிற அவ்வளவு ஏரியாவும் நிலையான கிரியம், அதான் நாங்கள் நிலையான கிரிய கோட்டால் குறித்து காட்டியிருக்கிறோம். அவை இப்பொழுது ஒரு மரபு ரீதியான வரைபடத்தை வரைவதற்கு மொத்த வருமான கோடு, மொத்த கிரிய கோடு, நிலையான கிரிய கோட்டை முதல்ல வரைய வேணும். அதை வச்சு கொண்டு எப்படி லாப நட்டமற்ற புள்ளியை அடையாளம் காணலாம் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கிறோம். அதே போல லாபம் மற்றும் நட்ட எல்லைகளை பகுதிகளை எப்படி காணலாம் என்று பார்த்திருக்கிறோம். ஒரு உற்பத்தி மட்டம் இஞ்சால் விற்பனை அதிகரிக்கிற பொழுது அதில் இருந்து எப்படி பாதுகாப்பினுடைய எல்லையை அலகுகளிலும் விற்பனை பரமதியிலும் காட்ட முடியும் என்பதை பார்த்திருக்கின்றோம். அவை இதுதான் மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடம். அவை நான் நினைக்கிறேன் இந்த மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளியை ஆரம்பத்தில் இருந்து இதிலே உள்ள முழு விடயங்களும் குறித்து காட்டும் வகையில் உங்களுக்கு அது மிக தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த அடிப்படையில் மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடத்தை நிறைவு செய்து கொண்டு இரண்டாவது வரைபடத்துக்கு நாங்கள் பார்க்கலாம். ஆக இரண்டாவது வரைபடத்துக்கு போகிற பொழுது பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம், கன்ட்ரிபியூஷன் பிரேக்அவுன் சார்ட். முதலாவது வரைபடத்துக்கும் இந்த வரைபடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக தெரியப்படும். முதலாவது வரைபடத்தில் உங்களுக்கு தெரியும் சமப்பாட்டு புள்ளியை குறித்து காட்ட முடிஞ்சது, பாதுகாப்பு எல்லையை குறித்து காட்ட முடிஞ்சது, லாபம் நட்டப்பகுதியை குறித்து காட்டினோம், மாறும் கிரியத்தை குறித்து காட்ட முடிஞ்சது, நிலையான கிரியத்தை குறித்து காட்ட முடிஞ்சது. ஆனால் இந்த வரைபடத்தில் எந்த ஒரு இடத்திலும் பங்களிப்பை எங்களால் குறித்து காட்ட முடியாது. அவ இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்துக்கு வருகிறோம். அவை பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தில் நாங்கள் வரைகிறதுக்கு இங்கே எங்களுக்கு 3 கோடி தேவை. ஏற்கனவே பார்த்திருந்தோம் மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடத்தை வரைவதற்கு 3 கோடிகள் தேவைப்பட்டன. நிலையான கிரிய கோடு, மொத்த வருமான கோடு, மொத்த கிரிய கோடு. ஆனால் இந்த பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தை வரைகிறதுக்கும் 3 கோடிகள் தேவைப்படுகின்றன. அதில் 2 கோடுகள் மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடத்தில் கீறப்பட்ட அதே கோடுகளாக இருக்கும். அது மொத்த வருமான கோடும் மொத்த கிரிய கோடும். அப்ப இங்க வேறுபடுகிற கோடு எதுவென்றால் அங்க மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடத்தில் நிலையான கிரிய கோட்டை கீறினோம். ஆனால் இங்க நாங்கள் அதற்கு பதிலாக மொத்த மாறும் கிரிய கோட்டை வரைவோம். ஆகவே பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தை வரைவதற்கு மொத்த வருமான கோடு, மொத்த கிரிய கோடு, மொத்த மாறும் கிரிய கோடு என்ற 3 கோடுகளும் முதலிலே வரையப்பட வேண்டும். அப்ப இதை நாங்கள் இந்த வரைவினூடாக பார்க்கலாம். இங்க கூட நாங்கள் முழுமையாக வரைவு வரையப்பட்டு குறித்து காட்டப்பட வேண்டிய அனைத்து விடயங்களும் இங்கே குறித்தபடி இருக்கின்றன. அவை ஆரம்பத்திலிருந்து எப்படி இந்த கோடுகளை நாங்கள் ஒவ்வொரு படிப்படியாக கீற வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை நான் இப்பொழுது ஆரம்பத்திலிருந்து மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கிக் கொள்ளலாம் என விளைகிறேன். ஏற்கனவே நாங்கள் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தில் மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடத்தை போல நிலக்குத்தச்சு கிடையாச்சு. இந்த நிலக்குத்தச்சு கிடையாச்சு எந்த மாற்றமும் இல்லை. கிடையாச்சு என்பது விற்பனை அளவு அலகுகளில் தரும் செயற்பாட்டு மட்டும் அலகுகளில் நிலக்குத்தச்சு விற்பனையையும் கிரியத்தையும் காட்டும். அது
மரபிரீதியான சமப்பாட்டு வரைபடத்திலையும் இந்த ரெண்டு அச்சும் ஒரே வடிவத்தை தான் குறித்து காட்டியிருந்தன. அதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த கோடுகளை வரைகிற பொழுது ஏற்கனவே பார்த்தோம், மொத்த வருமான கோடு, மொத்த கிரிய கோடு, மொத்த மாறுங்கிரிய கோடு தேவை என்று. அப்ப நாங்கள் முதலிலே என்ன செய்யலாம் என்றால், சரி மொத்த கிரிய கோட்டை பார்ப்போம். மொத்த கிரிய கோடு உங்களுக்கு தெரியும், உற்பத்தி பூஜ்யமாக இருக்கிற பொழுது பொதுவாக மொத்த கிரியம் என்பது மாறும் கிரியத்தையும் நிலையாத கிரியத்தையும் கூட்டுவதன் மூலம் பெறப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உற்பத்தி பூஜ்யமாக இருக்கிற பொழுது மாறும் கிரியம் இருக்க மாட்டாது, ஆனால் நிலையான கிரியம் நிலையாக இருக்கும். அதனாலே உற்பத்தி பூஜ்யமாக இருக்கிற பொழுது மொத்த கிரியம் நிலையான கிரியத்துக்கு சமனாக இருக்கும். அது நிலைக்குத்தச்சின்ற நிலையான கிரியத்துக்கு சமனான புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும். ஆகவே இந்த இடம் நிலையான கிரியம் ஆரம்பிக்கிற இடம் உற்பத்தி பூஜ்யமாக இருக்கிற பொழுது இதுதான் மொத்த கிரியம். அப்ப இந்த மொத்த கிரிய கோடு இதுல இருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி கிடையச்சுக்கு சரிவாக செல்லும். ஏனென்றால் கிடையச்சில்தான் விற்பனை அளவு அப்படி இருக்கும். விற்பனை கூட 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 மாறங்கிரியம் வரும். அந்த மாறங்கிரியத்தை இந்த நிலையான கிரியத்தோட கூடையில மொத்த கிரியம் கூடும். அதனால இந்த மொத்த கிரிய கோடு இந்த நிலக்குத்தச்சின்ற இந்த புள்ளியில இருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி கிடையச்சுக்கு சரிவாக செல்லுகின்றது. அவ இந்த நீல நிறத்திலே வரையப்பட்டிருக்கிற கோடு மொத்த கிரிய கோடு, மொத்த கிரியம். அது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். அடுத்ததாக மொத்த வருமான கோட்டை பார்ப்போம். இந்த மொத்த வருமான கோடு மரபிரீதியான சமப்பாட்டு வரைபடத்தில் எப்படி இருந்தமோ அதே மாதிரி தான் இருக்கும். மொத்த வருமானம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விற்பனை அலகுகளை அலகு விற்பனை விலையால பெருக்க வேணும். அது உற்பத்தி பூஜ்யமாக இருக்கிற பொழுது, அதாவது உற்பத்தி எதுவுமே இல்லாத பொழுது விற்பனை வருமானம் இருக்காது, பூஜ்யமா இருக்கும். அதனால தான் இந்த மொத்த வருமான கோடு எப்பொழுதும் பூஜ்ய புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். ஆனால் விற்பனை அதிகரிக்க அதிகரிக்க வருமானம் மொத்த வருமானம் அதிகரிக்கும். அதனால இது பூஜ்ய புள்ளியிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி சாய்ந்து செல்லும். ஏன்னா விற்பனை கூட கூட மொத்த வருமானம் கூடும். ஆகவே இந்த சிவப்பு நிறத்தில் அமைந்த இந்த கோடு மொத்த வருமான கோட்டை காட்டுது. இப்பொழுது நீங்கள் இருக்கால் மீண்டும் மரபிரீதியான பங்களிப்பு வரைபடத்துக்கு போனால் இந்த மொத்த வருமான கோட்டிலையும் இந்த மொத்த கிரிய கோட்டிலையும் ட்ரெண்டு வரைவிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். மூன்றாவது கோடு மொத்த மாறும் கிரியம். அவை மரபிரீதியான சமப்பாட்டு வரைபடத்தில் நிலையான கிரியத்தை கருந்தோம், இங்கே அதுக்கு பதிலாக மொத்த மாறங்கிரிய கோட்டை கருகிறோம். அப்ப இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றால், உற்பத்தி பூச்சியமாக இருக்கின்ற பொழுது, அதாவது உற்பத்தி எதுவுமே இல்லாத பொழுது மொத்த மாறங்கிரியம் எப்படி இருக்கும், இருக்காதா? அதாவது பூச்சியமாக இருக்கும். அதனாலதான் மொத்த மாறங்கிரிய கோடு பூச்சிய புள்ளியில இருந்து ஆரம்பிக்கின்றது. ஆனால் இந்த நிலைக்குத்தச்சில கிடையச்சில விற்பனை அதிகரிக்க அதிகரிக்க, அதாவது உற்பத்தி அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க மாறுங்கிரியம் கூடும். அதனால இந்த மொத்த மாறுங்கிரிய கோடானது இந்த உற்பத்தியின் பூச்சிய புள்ளியிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி கிடையச்சுக்கு சரிவாக சரிந்து செல்லுகிறது. அதை நான் நினைக்கிறேன் இப்பொழுது இந்த மூன்று கோடுகளையும் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தில் எவ்வாறு வரைய வேண்டும் என்பது உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கி இருக்கும். இந்த மொத்த மாறும் மொத்த கிரிய கோட்டையும் மொத்த மாறும் கிரிய கோட்டையும் கீறுகிற பொழுது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்றால், இந்த மொத்த கிரியத்துக்கும் நீலன்றத்தில் குறித்து காட்டப்பட்டிருக்கிற இந்த மொத்த கிரியத்துக்கும் இங்க இப்படி போற இந்த மொத்த மாறங்கிரியத்துக்கும் விடப்பட்ட இடைவெளி அந்த ஏரியா நிலையான கிரியம். ஏன்னா மாறங்கிரியம் சக நிலையான கிரியம் சமன் மொத்த கிரியம். அது மொத்த கிரியத்திலிருந்து மொத்த மாறங்கிரியத்தை கழிச்ச நிலையான கிரியம். அப்ப நிலையான கிரியம் எப்படி இருக்கும் என்றால், உற்பத்தி விற்பனை மட்டம் எப்படி இருந்தாலும் அது சமனாக இருக்கும் என்று பார்த்துறாங்க. ஆகவே இங்கே ஆரம்பத்தில் மொத்த கிரிய கோட்டுக்கும் உற்பத்தி கிரிய கோட்டுக்கும் இடையில இடைவெளி எந்த அளவில் இருக்குதோ அதே இடைவெளி அங்க கடைசி வரைக்கும் சமனாக இருக்க வேண்டும்
அந்த நுட்பத்தை நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆக இந்த இதுக்கு இடப்பட்ட இடம் நிலையான கிரியம். அதனால தான் நான் இங்க இந்த சிவப்பு அம்புக்குரிய பார்த்தீங்களா, மொத்த கிரிய கோட்டுக்கும் மொத்த மாறுங்கிரிய கோட்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியைத்தான் இந்த சிவப்பு நிறத்திலான அம்புக்குறி காட்டுகிறது. அது நிலையான கிரிய பகுதி என்பதை குறித்து காட்டியிருக்கின்றேன். அவை மிக முக்கியமாக, ஏனென்றால் பல சந்தர்ப்பத்திலே இங்கே இருக்கிற இடவழி மேல போயிட்டு சில போல சுருங்கி கொண்டு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது, எல்லா இடத்திலும் அது சமனாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த மூன்று கோடுகளையும் கீறிவிட்டோம். நிலையான கிரியத்தை எப்படி குறிச்சு காட்டலாம் என்றதையும் நான் சொல்லிட்டேன். எங்களுடைய பிரதான நோக்கம் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம். இத இந்த வரைபடத்தில இருந்து சமப்பாட்டு புள்ளி எப்படி குறிச்சு காட்டலாம், அது சேம் லாஜிக் தான். அதாவது மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் எங்க ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்குதோ அந்த இடம்தான் சமப்பாட்டு புள்ளி என்றதை பார்த்துட்டோம். அப்ப இங்க மொத்த வருமான கோடு போகுது சிவப்புன்ற கோட்டில், நீலன்ற கோட்டால் நாங்கள் குறிஞ்சு காட்டியிருக்கிற மொத்த கிரியம், இந்த ரெண்டும் ஒன்று ஒன்று சந்திக்கிற புள்ளி இங்க இருக்குது, இந்த புள்ளி தான் சமப்பாட்டு புள்ளி. இதுதான் மரபிரிதியான சமப்பாட்டு வரைபடத்திலும் இதே மாதிரி தான் நாங்கள் கணிச்சு குறிச்சு காட்டியிருக்கிறோம், ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இங்க நாங்கள் ஒரு அம்பு குறிய போட்டு இந்த புள்ளி சமப்பாட்டு புள்ளி என்பதை இதில் எழுதி காட்டியிருக்கிறோம். இதுல டொட்டை போட்டுட்டு கீழேயோ அல்லது மேலேயோ சும்மா எழுதக்கூடாது, அது ஏரியாவை குறிச்சிடும். அப்ப இதுல அந்த டொட்டை போட்டு அம்பு குறிய காட்டி எழுதினால் இந்த புள்ளி தான் சமப்பாட்டு புள்ளி என்பது இது சுட்டி காட்டும். அதை நாங்கள் இங்க காட்டியிருக்கிறோம். இதுல பார்க்கிறோம் சமப்பாட்டு புள்ளி, இது அலகுகள் இல்லை. ஏனென்றால் இந்த புள்ளி இதுல வெட்டது, ரெண்டும் ஒன்று ஒன்று சந்திக்குது, மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் அதுல இருந்து கிடைச்சுக்கு நேர செங்குத்து அழுத்தீங்கள் என்றால் இந்த இடம் சமப்பாட்டு புள்ளி அலகுகள். அதைத்தான் இந்த பாக்ஸுக்குள்ள குறிச்சு காட்டியிருக்கு. இந்த புள்ளியைத்தான் இந்த இடத்துல குறிச்சு காட்டியிருக்கிறோம். இனி சமப்பாட்டு புள்ளியை விற்பனை பருமதியிலையும் காட்டலாம் என்று பார்த்தோம். அவை இங்க சமப்பாட்டு புள்ளி சந்திக்கிற இடத்துல நிலக்குத்தச்சை நோக்கி நேராக ஒரு கோட்டை வரைஞ்சால் நிலக்குத்தச்சில அது முட்டும். நிலக்குத்தச்சில சந்திக்கிற இந்த புள்ளி சமப்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதியில் ஆனது. இந்த புள்ளியைத்தான் இந்த பாக்ஸுக்குள்ள சமப்பாட்டு புள்ளி ரூபாவில் இருந்து குறித்து காட்டியிருக்கோம். இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஏனென்றால் மரபிரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடத்திலும் இதே மாதிரி தான் நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். இனி நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று சொன்னால், இந்த நட்டம் லாபம் இதை நாங்கள் முன்னே வரைபடத்திலையும் குறித்து காட்டினாங்க. இந்த ஏரியா முழுவதும் நட்டம், இந்த நிலைக்கப்பட்டிருக்கிற ஏரியா நட்டம். ஏனென்றால் இந்த இடத்துல மொத்த கிரயம் மொத்த வருமானத்தை விட உயர்வாக இருக்குது. மொத்த வருமானத்தை விட மொத்த கிரியம் கூட வேண்டாம், அவ்வளவு நட்டம். அவ இந்த நிலற்றப்பட்ட இந்த எல்லை பகுதி நட்டம் என குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. சமப்பாட்டு புள்ளிக்கு வலதுபுறமாக மேலே இருக்கிற இந்த புள்ளி, இந்த ஏரியா லாபம். ஏனென்றால் இங்கே மொத்த வருமான கோடு மொத்த கிரியத்தை விட மேலே போகுது. அதன் அர்த்தம் மொத்த வருமானம் மொத்த கிரியத்தை விட உயர்வாக இருக்குது. அவ இந்த புள்ளி எங்களுக்கு லாபம். அவை இதே வரைபடத்தில் லாபம் நட்ட பகுதியை குறித்து காட்டுகிறோம். முன்னர் மரபிரீதியான சமப்பாட்டு வரைபடத்திலும் இதே மாதிரி தான் குறித்து காட்டினோம். இதில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த பகுதி தான் லாபம், இந்த லாபத்தை கூடினா என்ன நடக்கும்? இந்த லாபம் கூடினால் இந்த கோணப்படுகை, படுகை கோணம், இந்த சிவப்பு கோட்டுக்கும் இந்த நீலக்கோட்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த கோணப்பகுதி அது வந்து விரிய வேணும். லாபம் கூடினா இது விரியும், இது விரிஞ்சு சென்றால் லாபம் கூடியிருக்கும். அது எப்படி கூடும் என்றால் நீங்க மொத்த வருமானத்தை கூட்டலாம் என்றால் அலகுக்கான விற்பனை விலையை கூட்டினால் மொத்த வருமானம் இங்க அளவு விரியும். இல்லை நீங்கள் மொத்த மாறுங்கிரியம், மாறுங்கிரியத்தில் குறைவு ஏற்பட்டால் இந்த கொடிஞ்ச விரியும். அவ இந்த மாதிரிதான் இந்த மாற்றங்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம். இதை நாங்கள் உணர்திறன் பகுப்பாவில் கடைசியாக பார்ப்போம். அடுத்ததாக பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு தெரியும் சமப்பாட்டு புள்ளியில் இருக்கிற அலகை விட விற்பனை மட்டத்தை கூட்ட கூட்ட அவ்வளவும் பாதுகாப்பு இல்லை. அவை நாங்கள்
இந்த வலப்பக்கத்தில் இந்த இடத்துல விட்டரை அளவு எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த புள்ளி விற்பனையப்படுகிறார். இது சமப்பாட்டு புள்ளியோட இங்கு அதிகமா இருக்கு, அவை விற்பனை அழகு. இதுல இருந்து இந்த கோட்டை மேல மொத்த வருமான கோடு வர கீறி இஞ்சால நாங்கள் நிலை குத்தஞ்சு வரை கொண்டு போறோம். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் இப்ப உள்ள விற்பனை அழகுக்கும் சமப்பாட்டு புள்ளி விற்பனை அழகுக்கும் விடப்பட்ட வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அழகுகளில். அதைத்தான் இந்த ஏரியா இந்த அம்புக்குறி பாதுகாப்பு இல்லை அழகுகளில் இருந்து இங்க உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு இல்லையோ விட்டன பிறமதில நீங்க குறிக்க போறீங்க என்றால் இங்க வர வேணும். இந்த கோட்டை நாங்கள் நிலக்குத்துக்கு கருகிற பொழுது இந்த இடம் சமப்பாட்டு புள்ளி விட்டன பிறமதி ரெண்டு முதல் பாதுகாங்கள். இது தற்போதைய விட்டன வட்டம். அவ இந்த ரெண்டுக்கு விடப்பட்ட இடவழி அந்த ஏரியா இந்த நீல அம்புக்குறியால இந்த நீல பிராக்கெட்டால குறிஞ்சு காட்டுறோம். இந்த ஏரியா பாதுகாப்பு இல்லை ரூபாவில் விற்பர பரமதியம். சரி, இது முன்னர் நாங்கள் மரபு ரீதியான சமப்பாட்டு பெறப்படத்தில் இதே மாதிரி தான் குறிஞ்சு காட்டுகிறோம். ஆக மாணவர்களே, சமப்பாட்டு புள்ளியை குறிப்பதிலேயோ அதாவது அலகுகளிலோ விற்பர பரமதியில குறிப்பதிலேயோ பாதுகாப்பு இல்லையோ குறிஞ்சு காட்டுவதிலேயோ லாப நட்ட பகுதியை குறிஞ்சு காட்டுவதிலேயோ ரெண்டு வரைபடத்திலும் வேறுபாடு இல்லை. இப்ப நாங்கள் வாரம் இங்க மொத்த வருமானம் இருக்குது, இந்த கோடு மொத்த வருமானம், இது மொத்த கிரியம், அப்ப ரெண்டுக்கும் விடப்பட்ட பகுதி லாபம் பார்த்துட்டோம். இங்க மொத்த கிரியத்துக்கும் மொத்த மாறும் கிரியத்துக்கும் விடப்பட்ட பகுதி நிலையான கிரியம் என்று சிவப்பு கோட்டால குறிஞ்சு காட்டிட்டோம். மொத்த வருமானத்தில இருந்து மொத்த மாறும் கிரியத்தை கழிக்க வாரதுதான் பங்களிப்பு என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வரைபடத்துல மொத்த வருமான கோட்டு இதுக்கும் மொத்த மாறுங்கிரிய கோட்டுக்கும் விடப்பட்ட இந்த இடவழி, அந்த இடவழியை நாங்கள் இந்த நீல பிராக்கெட் கோட்டால குறிச்சு காட்டுறோம். இவ்வளவும் மொத்த பங்களிப்பு. இந்த மொத்த பங்களிப்ப எங்களால மரபு ரீதியான பங்களிப்பு வரைபடத்துல குறிச்சு காட்ட முடியவில்லை, குறிச்சு காட்ட முடியாது. ஆனால் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்துல குறிச்சு காட்ட முடியும். இதுதான் ரெண்டு வரைபடத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு வேறுபாட்டை நாங்கள் பார்க்கலாம். மரபு ரீதியான பங்களிப்பு வரைபடத்தில் நிலையான செலவு கோட்டை நிலையான கிரிய கோட்டை வரைஞ்சம், பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தில் அதுக்கு பதிலாக மொத்த மாறுங்கிரிய கோட்டை வரைகிறோம். மரபு ரீதியான பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தில் மொத்த பங்களிப்பு எல்லையை அந்த ஏரியாவை குறிச்சு காட்ட முடியாது. ஆனா இங்கே அதை குறிச்சு காட்ட முடியுது. இதுல இந்த பங்களிப்பு பகுதியை தெளிவாக குறிச்சு காட்ட முடியும் என்றபடியாலதான் இந்த பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம் பங்களிப்பையும் சமப்பாட்டு புள்ளியையும் குறிச்சு காட்ட முடியுது. அவ இதுதான் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம். அவ நான் நினைக்கிறேன் இப்பொழுது பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்துக்கும் மரபு ரீதியான சமப்பாட்டு வரைபடத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள். பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்தை எவ்வாறு வரைவது, மரபு ரீதியான வரைபடத்தை எவ்வாறு வரைவது என்பது பற்றிய விடயமும் உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். அவை நீங்கள் அடிக்கடி இந்த வரைவுகளை குறித்து கீறி கீறி ஒரு பிராக்டிஸ் எடுக்க வேண்டும். அப்பொழுது இது இன்னமும் கிளியராக இருக்கும். கடந்த கால பரீட்சை வினாக்களிலே இந்த மாதிரியான வரைபடத்தை கொடுத்து அதிலே ஒவ்வொரு இடத்திலும் ABCD என்று போட்டு அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸும் எதை குறிக்கிறது என்பதை குறித்து காட்டும்படி உங்களுக்கு பகுதி ஒன்றில் அந்த வினாக்கள் இடம்பெற்றிருந்ததை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே மரபு ரீதியான பங்களிப்பு வரைபடம் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம் இந்த ரெண்டையும் நிறைவு செய்து கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் லாப அளவு வரைபடம் அதாவது ப்ராஃபிட் வால்யூம் சார்ட். இப்பொழுது நாங்கள் லாப அளவு வரைபடம் ப்ராஃபிட் வால்யூம் சார்ட் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் முன்னே ரெண்டு வரைபடங்கள் அதாவது மரபு ரீதியான பங்களிப்பு வரைபடம் பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்திலிருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வரைபடத்தினுடைய நிலைக்குத்தச்சில லாபம் அல்லது நட்டம் குறித்து காட்டப்படும். முன்னர் ரெண்டு வரைபடத்திலும் நிலைக்குத்தச்சில வருமானம் அல்லது கிரியம் ரெண்டையும் குறித்து காட்டினோம். இங்க வந்து லாபம் அல்லது நட்டம் என்ற விடயத்தை தான் குறித்து காட்ட இருக்கின்றோம். அதே போல கிடையச்சில விற்பனை அளவு அலகுகளில் இருக்கும்.
அது முன்னே ரெண்டு வரைபடங்களை போல கிடையச்சு வந்து விற்பனை அளவை அலகுகளில் குறித்து காட்டும். ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் உள்ள லாபம் அல்லது நட்டத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த லாப அளவு வரைபடம் காணப்படும். ஆகவே இந்த வரைபடத்தினூடாக சமப்பாட்டு புள்ளி அலகுகளையும் நாங்கள் குறித்து காட்ட முடியும். ஆக இந்த வரைபடத்தை வரைவதற்கு நாங்கள் பார்க்கிறோம், முன்னர் பார்த்தோம் மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடம், பங்களிப்பு சமப்பாட்டு புள்ளி வரைபடத்தை வரைவதற்கு மூன்று கோடுகள் தேவைப்பட்டன. ஆனால் லாப அளவு வரைபடத்தை வரைவதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு கோடு தான் தேவைப்படும், அது லாப கோடு, லாப நட்ட கோடு. இந்த வரைபடத்தை நாங்கள் பார்க்கலாம். நிலை குத்தச்சல லாபம் நட்டம் ரெண்டும் குறித்து காட்டப்படும் என்று பார்த்தோம். இங்க முதல் ரெண்டு வரைபடமும் நாங்கள் பூச்சிய புள்ளிக்கு கீழே காட்டையில என்ற விற்பனை வருமானம் பூச்சியத்துக்கு கீழே இருக்காதுன்றதால அதை மேல காட்டுறோம். இங்க கீழே காட்டுறோம் ஏனென்றால் நட்டம் இது லாப நட்ட கோடு, அது கிடையாது. நிலை குத்தச்சு வந்து லாபம் அல்லது நட்டத்தை காட்டும். இந்த பூச்சிய புள்ளிக்கு மேல லாப பகுதி, பூச்சிய புள்ளிக்கு கீழே நட்ட பகுதி. அது எப்படி என்பது நாங்கள் பின்னர் பார்க்கலாம். கிடையச்சு விற்பனை அளவு அலகுகளில் காட்டும், அது குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க லாப கோடு கீழப்பட்டிருக்கு. இந்த லாபம் நட்ட கோடு எப்படி கீறோம் என்றால், கிடையச்சில ஒவ்வொரு விற்பனை மட்டத்திலையும் பார்க்கிற பொழுது எங்களுக்கு லாபம் இருக்குமா நட்டம் இருக்குமா என்றதை முதல் கணிக்க வேணும். லாபம் அல்லது நட்டம் என்ற இந்த அளவில் இருக்கும் என்றதை கணிச்சு புள்ளியை குறிக்கிறோம். முதலில் பூச்சிய புள்ளி எடுக்கிறோம், அதாவது உற்பத்தி விற்பனை எதுவும் இல்லை. விற்பனை எதுவும் இல்லாவிட்டால் எங்களுக்கு மொத்த வருமானம் பூச்சியம், அது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். ஆனால் மொத்த கிரயம் நிச்சயமாக இருக்கும். எப்படி? அதாவது நிலையான கிரயத்தையும் மாறும் கிரயத்தையும் கூட்டித்தான் மொத்த கிரயத்தை எடுக்கிறோம். ஆனால் உற்பத்தி எதுவுமே இல்லாதிருக்கிற பொழுது மாறும் கிரயம் பூச்சியம், ஆனால் நிலையான கிரயம் இருக்கும். அது உற்பத்தி விற்பனை பூச்சியமாக இருக்கிற பொழுது நிலையான கிரயம், சாரி, எங்களுக்கு நிலையான கிரயத்துக்கு சமரான அளவு நட்டமாக இருக்கும். அதனால தான் உற்பத்தி புள்ளியில நட்டம் இவ்வளவு என்பதை இந்த இடத்துல குறிச்சு காட்டுறோம். இந்த நட்டம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் நிலையான கிரயத்துக்கு சமரான தொகை தான் நட்டமாக இருக்கும். ஆகவே அதனால தான் இந்த புள்ளியை நிலையான கிரய புள்ளி என்று நாங்கள் குறித்து காட்டுகிறோம். அது உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே உற்பத்தி பூஜ்யமாக இருக்கிற பொழுது இந்த புள்ளி நட்டம், இந்த நட்டம் நிலையான கிரயத்துக்கு சமனாக இருக்கும். கிடையச்சில விற்பனையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவோம். விற்பனையை கூட்டியக்க நடக்கும், எங்களுக்கு நிலையான கிரயத்தோட மாறும் கிரயம் கொஞ்சம் வரும், ஆனால் வருமானம் வரும். அப்ப அந்த வருமானம் மொத்த கிரயத்தின் ஒரு பகுதியை ஈடு செய்யபடியால் இந்த நட்டம் குறைஞ்சு கொண்டு போகும். குறிப்பாக இந்த இடத்துல நாங்கள் விற்பனையை வச்சிருந்தோம் என்றால் புள்ளி இஞ்ச வரும், அதாவது விற்பனை செய்யறதால கிடைக்கப்பட்ட வருமானம் எங்களுக்கு நிலையான செலவில் ஒரு கொஞ்சத்தை ஈடு செய்திருக்கிறோம். ஆகவே இஞ்ச புள்ளி வந்திருக்கு, நட்டம் தான் அனுபவிக்கப்படும், ஆனால் நிறுவனத்துக்கு கிடைக்கிற நட்டத்தினுடைய அளவு குறையும். இப்படி வலது பக்கமாக விற்பனையை அதிகரிக்க அதிகரிக்க இந்த நட்டம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு இங்க வரும் மேல் நோக்கி. இப்படி நல்லா இந்த பக்கமாக விற்பனையை கூட்டினால் ஒரு கட்டத்துக்கு பிறகு லாபம் வரும். அவை இப்ப குறிப்பாக நாங்கள் இந்த புள்ளியில விற்பனை இருக்குன்னு எடுத்தால் மொத்த விற்பனை வருமானத்தை கணிப்போம், அந்த புள்ளியில மொத்த செலவை கழிப்போம். ஆகவே மொத்த விற்பனை வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிச்ச லாபம் வரும், அந்த லாப புள்ளி இங்க கிடைக்குது. அவ இந்த அடிப்படையில் இந்த புள்ளியையும் மற்றது அங்கால கிடைக்கிற மற்ற புள்ளிகளையும் இணைத்து ஒரு கோட்டை வரையறம், இதுதான் லாப நட்ட கோடு, லாபம் அல்லது நட்டம். அதனால தான் இந்த சிவப்பு நிறத்தில் இந்த சிவப்பு கோட்டை நாங்கள் லாபம் அல்லது நட்ட கோடு என்று வரைஞ்சிருக்கிறோம். அதாவது இந்த கிடைச்ச வெட்டுகிற புள்ளிக்கு கீழே இருக்கிற பகுதி முழுக்க நட்டம், அதனால தான் இந்த ஏரியாவை நட்டம் என்று குறித்து காட்டி இருக்கிறோம். இங்க இந்த கிடைச்ச வெட்டுகிற புள்ளிக்கு மேல போனால் அவ்வளவும் லாபம், அதனால இந்த ஏரியாவை நாங்கள் லாப பகுதி என்று குறித்து காட்டி இருக்கிறோம்.
மூன்று வரைபடத்திலும் நட்டம் லாபம் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னிய ரெண்டு வரைபடங்களிலேயும் குறித்து காட்டப்பட்ட அந்த அமைப்பு இதில் வித்தியாசமாக இருக்கு. அவ்வளவுதான். ஆகவே இந்த லாப நட்ட கோடு வரைகிற பொழுது கிடையச்சிலே ஒரு இடத்திலே அது வெட்டும். இந்த லாப நட்ட கோடு கிடையச்சில எந்த இடத்துல வெட்டுதோ அந்த புள்ளி எங்களுக்கு சமப்பாட்டு புள்ளி. ஏன்னா மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமனாக இருக்கும். அதனால தான் இந்த புள்ளியை குறித்து இந்த இடத்துல சமப்பாட்டு புள்ளி என குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் வேறுபட்ட விற்பனை மட்டத்தில் மொத்த வருமானத்தை கணிக்க வேணும், மொத்த செலவை கணிக்க வேணும். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டு அடையாளம் கண்டுதான் லாபம் அல்லது நட்டத்தை எடுக்க போறியல். அந்த லாபம் நட்டத்துக்குரிய புள்ளியை குறைக்கிறியல். அந்த குறித்த புள்ளிகளை இணைத்து ஒரு கோடு வரைகிறியல். அதுதான் லாப நட்ட கோடு. அந்த கோடு கிடையச்சை வெட்டுகிற இடத்துல சமப்பாட்டு புள்ளி அடையாளம் காணலாம். இந்த புள்ளிக்கு வலப்பக்கமாக விற்பனை அதிகரித்து சென்றால் அவ்வளவும் பாதுகாப்பு இல்லை. அதனால தான் நான் இந்த இடத்தில் ஒரு விற்பனை அளவு எடுத்தால் இதில் இருந்து இந்த இது கிடப்பட்ட இந்த பகுதி பாதுகாப்பு இல்லை என்று குறித்து காட்டப்படுகிறது. ஆகவே முன்னைய ரெண்டு வரைபடங்களை விட இதை நீங்கள் இலகுவில் விளங்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த வரைபடத்தை வரைய வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு விற்பனை மட்டத்திலும் மொத்த வருமானம் மொத்த செலவை கணிச்சு லாபத்தை அடையாளம் கண்ட பின்னர் தான் இந்த புள்ளிகளை இணைத்து இந்த கோட்டை வரைய முடியும். இதுதான் லாப அளவு வரைபடம். ஆகவே இதுவரையில் நாங்கள் மரபு ரீதியான பங்களிப்பு வரைபடம், மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைபடம், பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம், லாப அளவு வரைபடம் என்ற மூன்று வரைபடங்களையும் வரைந்து அந்த வரைபடங்களின் ஊடாக சமப்பாட்டு புள்ளியை எவ்வாறு கணித்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே சமப்பாட்டு புள்ளியை வரைபடங்களின் ஊடாக எப்படி கணித்துக் கொள்ள முடியும் என்பதை பார்த்தோம். சமப்பாட்டு புள்ளியை இதற்கு முன்னர் சமன்பாடுகளின் ஊடாக எவ்வாறு கணித்துக் கொள்ள முடியும் என்பதை பார்த்திருக்கிறோம். அப்ப இதுவரை நாங்கள் கலந்துரையாடிய இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த விடயங்கள் மீதான பூரணமான அறிவை பெற்றிருப்பீர்கள். அதை பிரயோகிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டு அடுத்த பகுதிக்கு நான் நகர விரும்புகின்றேன். உணர்திறன் பகுப்பாய்வு, சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். உண்மையில் இது எதை குறிக்கிறது என்றால், நாங்கள் ஏற்கனவே இந்த கிரியத்தொகை லாப பகுப்பாய்வின் ஊடாக எப்படி நிறுவனம் லாபத்தை கணிக்குது என்றபடியதை பார்த்திருக்கிறோம். இந்த லாபத்தில் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்கலாம். அதனால இந்த லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு மாறிகள் அல்லது காரணிகளின் மீதான மாற்றங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படுகிற பகுப்பாய்வு தான் உணர்திறன் பகுப்பாய்வு, சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. குறிப்பாக விற்பனை அலகொண்டுக்கான விற்பனை விலை மாறினால், கூடினால் அல்லது குறைஞ்சால் லாபத்தில் என்ன மாற்றம் வரும், அலகொன்றுக்கான மாறும் செலவு குறைந்தால் அல்லது கூடினால் லாபத்தில் என்ன தாக்கம் ஏற்படலாம், அல்ல இவை ரெண்டிலும் மாற்றம் ஏற்படாமல் இருக்கிற பொழுது நிலையான செலவு மாறினால், இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை பகுப்பாய்வு செய்து கொண்டால் அதை நாங்கள் உணர்திறன் பகுப்பாய்வு என்ற அடிப்படையில் பார்க்கிறோம். ஆகவே வினாக்கள் வருகின்ற பொழுது முதலிலே ஒரு மட்டத்தில் நீங்கள் பங்களிப்பு போன்றவற்றை சமப்பாட்டு புள்ளியை கணிப்பிட்டு செய்யலாம். பின்னர் குறித்தோரு காரணி ஏனைய காரணிகள் மாறாத பொழுது, குறித்தோரு காரணியில் மாற்றம் ஏற்படுகிற பொழுது அது பங்களிப்பில் சமப்பாட்டு புள்ளியில் லாபத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கணிப்பீடு செய்து காட்டக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியின் ஊடாக வலியுறுத்த விரும்புகிறேன். அப்ப இந்த வகையில விற்பனை தொகை, விற்பனை விலை மாற்றங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. இதை விட வேறு ஏதாவது ஒரு காரணியில மாற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் பூரணமாக பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த காரணிகளில் ஒரு காரணி மட்டும் மாற்றம் அடைகிறது என்ற அடிப்படையில் அது மொத்த பங்களிப்பு, சமப்பாட்டு புள்ளி, பாதுகாப்பு இல்லை,
லாபம் என்பவற்றில் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த பார்வையில் ஒரே பார்வையில் இந்த அட்டவணையினூடாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை முதலாவது கோலம் மொத்த பங்களிப்பு சமப்பாட்டு புள்ளி பாதுகாப்பு இல்லை லாபம். முதலாவது விடயத்தை எடுத்தால் விற்பனை விலை குறைவடைதல். விற்பனை விலை குறைவடைஞ்சால் பங்களிப்பு என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். விற்பனை விலையில இருந்து மாறுங்கிறீத்தை கழிச்சதன் பங்களிப்பு வரும். இப்ப விற்பனை விலையும் குறைஞ்சால் மொத்த பங்களிப்பு குறையும், அலகுக்கான பங்களிப்பு குறையும், அவை மொத்த பங்களிப்பு காணுகிற பொழுது அதுவும் குறையும். சமப்பாட்டு புள்ளி பங்களிப்பு குறைவாக இருந்தால் சமப்பாட்டு புள்ளியை அடைகிறது கூடுதலான அளவு உற்பத்தி செய்ய வேணும். பங்களிப்பு குறைஞ்ச விற்பனை விலை குறையல பங்களிப்பு குறையும், பங்களிப்பு குறைஞ்சால் சமப்பாட்டு புள்ளியின் அலகுகள் அதிகரிக்கும். ஏனென்றால் நிலையான செலவை அலகுக்கான பங்களிப்பாக பிரிக்கேக்கதான் சமப்பாட்டு புள்ளி அலகு கிடைக்குது. இப்ப நிலையான செலவுல மாற்றம் இல்லை, அலகுக்கான பங்களிப்பு குறைஞ்சால் பிரிக்கப்படுகிற அமௌண்ட் குறையேக்கில் விட பெருசா வரும், கூட வரும். அந்த கருத்து சமப்பாட்டு புள்ளி அலகுகளை கூட உற்பத்தி செய்ய வேண்டும். பாதுகாப்பு இல்லை சமப்பாட்டு புள்ளி அளவு கூட கூட பாதுகாப்பு இல்லை குறையும். அதை விட கூட விற்பனை செய்தால்தான் பாதுகாப்பு இல்லை அனுபவிக்க முடியும். அப்ப லாபம் என்ன செய்யும், சமப்பாட்டு புள்ளி உயர உயர லாபம் ஒவ்வொரு மட்டத்திலும் குறையும். இதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். அதே இதை தலை விளப்பாருங்க விற்பனை விலை அதிகரிச்சா என்ன நடக்கும், விற்பனை விலை அதிகரிச்சால் விற்பனை விலை செய்ய மாறங்கிரியம் சமன் பங்களிப்பு, மாறங்கிரியம் மாறாதிருக்கிற பொழுது விற்பனை விலை அதிகரித்தால் பங்களிப்பு அதிகரிக்கும். பங்களிப்பு அதிகரிக்க சமப்பாட்டு புள்ளி குறையும், ஏன்னா நிலையான செலவை பங்களிப்பால் பிரிக்கிறோம். அந்த பங்களிப்பு கூடினால் பிரிக்க விட வந்து சின்ன எமௌண்ட் குறையும், ஆகவே சமப்பாட்டு புள்ளி அதிகரிக்கும். அதனுடைய கருத்து என்னவென்றால் ஒரு அலகுக்கான பங்களிப்பு அதிகமாக இருக்கிற பொழுது சமப்பாட்டு புள்ளியை அடைகிறதுக்கு குறைஞ்சளவான விற்பனையை செய்ய அந்த சமப்பாட்டு புள்ளியை அடைய முடியும். அப்ப இது குறைஞ்சால் பாதுகாப்பு இல்லை அதிகரிக்கும். இந்த சமப்பாட்டு புள்ளி குறைஞ்சால் விற்பனை கூட 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 பாதுகாப்பு இல்லை அதிகரிக்கும், அப்ப லாபமும் அதிகரிக்கும். அப்ப இதுல நீங்கள் பார்க்கலாம் என்னென்றால் விற்பனை விலை குறையேக்கில்ல இந்த நாளிலும் என்ன தாக்கம் இருக்குதோ அதுக்கு நேர் எதிரான தாக்கம் விற்பனை விலை அதிகரிக்க வரும். அதை நீங்கள் சிம்பிளா தெரிஞ்சிருக்க வேணும். அதே போல விற்பனை விலை மாறையில விற்பனை அளவு மாறுது, அதாவது விற்கப்படுகின்ற அலகுகளுடைய எண்ணிக்கை மாறினால் விற்பனை அளவு குறைவடைஞ்ச நடக்கும், விற்பனை அளவு குறையேக்கில்ல ஒரு அலகுக்கான பங்களிப்பு மாறாது, ஆனா மொத்த பங்களிப்பு தானே கேட்டிருக்கீங்க, மொத்த பங்களிப்பு குறையும். ஏனென்றால் அலகொன்றுக்கான பங்களிப்பை மொத்த விற்பனை அலகால பெருக்கினாதான் மொத்த பங்களிப்பு கிடைக்கும், ஆகவே அது குறையும். அப்ப இது குறைஞ்ச மொத்த பங்களிப்பு குறைஞ்சால் சமப்பாட்டு புள்ளி என்ன செய்யும், மாறாதேன். நிலையான செலவை பங்களிப்பால பிரிக்கதான் சமப்பாட்டு புள்ளி வருகிறது. நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க, அலகுக்கான பங்களிப்பு மாறையில இரண்டா விற்பனை விலை மாறையில விற்பனை அளவுதான் மாறுது. அப்ப அலகுக்கான பங்களிப்பு மாறாதபடியால் நிலையான கிரியமும் மாறையில, ஆகவே சமப்பாட்டு புள்ளி மாறாது. ஆனா பாதுகாப்பு இல்லை மொத்த பங்களிப்பு குறைய குறைய பாதுகாப்பு இல்லை குறையும். ஏனென்றால் கூட உற்பத்தியை கூட கூட்ட வண்டி வரும், லாபமும் குறையும். மாறாக விற்பனை அளவு அதிகரித்தால் விற்பனை அளவு அதிகரித்தால் மொத்த பங்களிப்பு அதிகரிக்கும், ஆனால் சமப்பாட்டு புள்ளி மாறாது. ஏனென்றால் நிலையான கிரியம் மாறையில அலகுக்கான பங்களிப்பு மாறையில, ஆகவே சமப்பாட்டு புள்ளி மாறாது. ஆனால் மொத்த பங்களிப்பு அதிகரிக்கிற பொழுது பாதுகாப்பு எல்லை அதிகரிக்கும், அதே போல லாபமும் அதிகரிக்கும். இந்த ஒரு அட்டவணையில ஒரே பார்வையில இந்த மாற்றங்கள் இவற்றில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் உதாரணங்களோட பார்க்க கூட விளங்கும். குறிப்பாக ஒவ்வொரு கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களிலே வந்திருக்கிற வினாக்களை எடுத்து பார்த்தீங்களு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதை நாங்கள் பின்னர் உதாரணத்தினூடாக பார்ப்போம். அவள் இதுவரை இந்த கிரியத்தொகை லாப பகுப்பாய்வினூடாக நாங்கள் என்ன மாதிரி தீர்மானத்தை எடுக்க முடியும், எப்படி கணிப்பீடுகளை செய்ய முடியும் என்றதை பார்த்தோம்.
ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த பகுப்பாய்வு எப்போ எங்களுக்கு பிரயோகப்படும், அதாவது கிரயத்தொகை லாப பகுப்பாய்வில் பின்வரும் எடுகோள்கள் கொள்ளப்படுகின்றன. ஒன்று, கிரயமானது நிலையான கிரயம் மாறும் கிரயம் என வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த வகைப்படுத்த இல்லை என்றால் இந்த எல்லா கிரய நுட்பத்தை நாங்கள் பின்பற்ற முடியாது. ரெண்டாவது, நிலையான கிரயமானது குறுகிய காலத்தில் மாற்றமடையாமல் இருக்கும், ஏனென்றால் இது குறுங்கால தீர்மானம். அந்த குறுங்காலத்துக்குள்ள நிலையான கிரயம் மாற்றமடையாது, மாறுங்கிரியம் மாற்றமடையும். தொழில்நுட்பம், உற்பத்தி முறைகள் மற்றும் வினைத்திறன், அதாவது டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் மெதட்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி, இந்த தொழில்நுட்பம், உற்பத்தி முறைகள் மற்றும் வினைத்திறன் என்பன மாற்றமடையாது இருக்கும். வருமானம் கிரியம் என்பவற்றில் தாக்கம் செலுத்தும் காரணி செயற்பாட்டு அளவு மட்டுமே என்ற ஒரு இடுகோள் எடுக்கப்படுகிறது. ஆரம்ப இருப்போ இறுதி இருப்போ இல்லை என்ற இன்னொரு இடுகோள், அதாவது உற்பத்தி செய்யப்படுகிற அலகுகள் முழுவதும் அந்த காலப்பகுதியிலேயே விற்பனை செய்யப்படுகின்றன என்ற இந்த இடுகோள்களை மையமாக கொண்டுதான் நாங்கள் இந்த கிரயத்தொகை லாப பகுப்பாய்வு நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், அவற்றை பயன்படுத்தி குறுங்காலத்தில் தீர்மானத்தை மேற்கொள்ளுகிறோம் என்றதை நினைவு கொள்ள வேண்டும். ஆனால் நடைமுறையில் இவை சில பல சந்தர்ப்பங்களில் சாத்தியம் இல்லாமல் போகலாம். அது சில வேளைகளில் இந்த நுட்ப முறையில் இருக்கிற ஒரு குறைபாடு அல்லது பிரதிகூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இதுவரை கிரயத்தொகை லாப பகுப்பாய்வு பற்றிய முழுமையான விடயத்தை தெளிவாக பூரணமாக பார்த்திருக்கின்றோம். அவரை நீங்கள் இன்னமும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு உதாரணத்தை இங்கே முன்வைக்கின்றேன். அதாவது இது நான் உருவாக்கிய உதாரணம் கிடையாது, 2017 உங்களுடைய பரீட்சை வினாத்தாளிலே வந்த ஒரு வினாதான். கம்பெனி ஒன்று விசேட தேவையுடைய மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட உதிரி பாகங்களை பொருத்தி கணனிகளை உற்பத்தி செய்கின்றது. இந்த கணனி ஒன்றுடைய விற்பனை விலை ₹50,000. எதிர்பார்க்கப்படுகிற கிரயங்கள் உங்களுக்கு தரப்பட்டுகின்றன. அனுமதி பத்திர கட்டணம் மாதாந்தம், சம்பளம் மேற்பார்வையாளர் மாதாந்தம், ஆனால் பொருத்தும் ஊழியர்களுக்கு ஒரு அலகுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாடகை வருடாந்தம் தந்திருக்கிறது. காப்புறுதி மாதாந்தம். மூலப்பொருட்கிரியம் அலகொன்றுக்கு ஆலோசகர்கள் இருவருக்கான கட்டணம். ஆகவே முதலிலே இந்த கிரியங்களுக்குள்ள நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல மாறும் கிரியங்களவை நிலையான கிரியங்களை அவை என நீங்கள் வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களோட மேண்டப்படுகிறது முதல் மாதாந்த மொத்த நிலையான கிரியம். ஆக நீங்கள் இந்த வினாவில் இருக்கிற நுட்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். கேள்வி, மாதாந்த மொத்த நிலையான கிரியம். அப்போ இதுக்குள்ள நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்தோம் என்றால், அனுமதி பத்திர கட்டணம் மாதாந்தம் 50,000, அது மாதத்துக்கு நிலையானது, ஆகவே நிலையான கிரியம். மேற்பார்வையாளர் ஒரு மாதத்துக்கு 80,000, நிலையானது, நிலையான கிரியம். பொறுத்து மூடியர் அலகு கண்டு அது மாறும் கிரியம். வாடகை வருடாந்தம் 360,000, நிலையான கிரியம். ஆனால் உங்களோட கேட்கப்பட்ட கேள்வி மாதாந்த நிலையான கிரியம். ஆகவே இந்த வருடாந்த கிரியம் 360,000 12 பிரித்தால் ஒரு மாதத்துக்கு 30,000 தான் வரும். அப்போ மேலே இருக்கிற 50,000, அடுத்து 80,000, 130,000, இதில் 30,000, 160,000 வருகுது. அடுத்தது காப்புறுதி மாதாந்தம் 400,000, அதையும் சேர்த்தா 200,000. பொருட்கிரியம் அலகு கண்டு அது மாறும் கிரியம். ஆலோசகர்களிடம் மாதத்துக்கு 100,000, அதையும் சேர்த்தா 300,000 மாதத்துக்கான மொத்த நிலையான கிரியம். இந்த படியை நீங்கள் இதில் பார்க்கலாம். அந்த வினாவில் எப்படி கேட்டிருக்கென்றால், உருப்படி ரீதியாக தர சொல்லியிருக்கு. மொத்தமாக கூட்டி போடக்கூடாது, ஒவ்வொன்றும் ஒன்றா எழுதி போடவும். ஆகவே 300,000 உங்களுக்குரிய மொத்த நிலையான கிரியம் மாதத்துக்கு. ரெண்டாவது, மொத்த கிரயத்தை ஈடு செய்வதற்கு மாதாந்தம் விற்பனை செய்ய வேண்டிய கணனிகளின் எண்ணிக்கை, அது சமப்பாட்டு புள்ளி. ஆகவே உங்களுக்கு மாதாந்த நிலையான கிரயம் 300,000 என்று கண்டுட்டீங்கள், அதை அலகுக்கான பங்களிப்பாக பிரிக்க வேணும். இங்கே அலகுக்கான ஒரு கணனியின் விற்பனை விலை 50,000 தந்திருக்கு,
மாறுங்கிரியத்தை பார்த்தால் பொறுத்தும் ஊழியருக்கான சம்பளம் அலகொண்டுக்கு 8000 அது மாறுங்கிரியம். இங்க மூலப்பொருள் கிரியம் அலகொண்டுக்கு 12000 மாறுங்கிரியம். ரெண்டையும் சேர்த்தா மொத்த மாறுங்கிரியம் அலகுக்கு 20000. ஆகவே 50000 20000 மாறுங்கிரியத்தை கழிச்சால் 30000 பங்களிப்பு. 3,00,000 30000 பிரிச்சீங்க என்றால் எங்களுக்கு விற்க வேண்டிய கணனின் எண்ணிக்கை வரும். 3,00,000 30000 பத்து அலகு என்றால் பத்து கணனிகளை நாங்கள் விற்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இரண்டாவது வினாவுக்கான விடை. மொத்த கிரயத்தை ஈடு செய்வதற்கு விற்க வேண்டிய மொத்த கணனிகளுடைய எண்ணிக்கை 10. அடுத்து 150,000 லாபமாக ஈட்டுவதற்கு மாதாந்தம் விற்பனை செய்ய வேண்டிய கணனிகள், இதை நீங்கள் சிம்பிளா பார்க்கலாம். 3,00,000 உங்களுக்கு நிலையான கிரியம், சக எதிர்பார்க்கப்படும் லாபம் 150,000, 450,000. 450,000 30,000 பிரிச்சீங்க என்றால் 15 கணனிகளை விற்க வேணும். அல்லது உங்களுக்கு தெரியும், இந்த 150,000 நீங்கள் லாபம் அடைக்கணும் என்றால் சமப்பாட்டு புள்ளிக்கு மேல பங்களிப்பு லாபத்துக்கு சமன், ஒரு கணனிக்கான பங்களிப்பு 30,000, தனியே இந்த 150,000 30,000 பிரிச்சால் 5 வரும். மேலதிகமாக 5 கணனிகளை விற்க வேணும். சமப்பாட்டு புள்ளிக்கு 10 கணனி, அவை 10 5 சேர்த்தா 15 கணனிகளை விற்க வேணும் என்றதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்த வினாம், பொருத்தும் ஊழியர்களுக்கு அலகு அடிப்படையிலான சம்பளத்துக்கு பதிலாக மாதாந்த சம்பளமாக 80,000 செலுத்தப்படின் மொத்த கிரயத்தை ஈடு செய்வதற்கு விற்பனை செய்ய வேண்டிய கணனிகள். இங்க உணகரன் பகுப்பாய் வருகிறது, அதில் ஒரு மாற்றம் வருகிறது. பொருத்தும் ஊழியருக்கு அலகு அடிப்படையிலான சம்பளத்தை கொடுக்காமல் மாதம் 80,000 என்று வச்சால், எங்களுக்கு தெரியும் மாதம் 80,000 இது நிலையான செலவு, ஆகவே எங்களோட நிலையான செலவு கூடும். ஏற்கனவே 3,00,000 நிலையான செலவு, இதே மட்டும்னா 3,80,000 வரும். எங்களுக்கு ஏற்கனவே அலகுக்கான மாறுங்கிரியம் 20,000 இருந்தது. அந்த 20,000 பொறுத்து மூடியர்களுக்கான கிரியம் எவ்வளவு நீங்கள் பார்க்க வேணும், அது 8,000. அப்ப அதை கழிச்ச 12,000 தான் மாறுங்கிரியம் வரும். அப்ப 50,000 12,000 போனால் 28,000 பங்களிப்பு வரும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் பார்க்க வேணும், 3,00,000 இருக்கிற நிலையான கிரியம், இப்ப அவையின் சம்பளம் மாதத்துக்கு கண்டா நிலையான கிரியம் 80,000 அது கூடும். 50,000 விற்பனை வருமானம் ஒரு கணனிக்கு, இப்ப மாறுங்கிரியம் 12,000 மட்டும்தான் இருக்கும், அதான் 28,000 என்று சொன்னால், அப்ப 380,000 28,000 பிரிச்சா 10 கணனிகளை தான் விற்க வேணும். ஆகவே அந்த வினாவுக்குரிய விடையும் இதுதான். அவை அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கலாம். 5வது, கணனிகளை பொருத்துவதற்கு தானியங்கி வசதிகளை ஏற்படுத்துவதன் காரணத்தினால் பொருத்து மூடியருக்கு அலகொண்டுக்கு சம்பளம் 3,000 குறைக்கப்படும். அப்ப ஏற்கனவே 8,000 இருக்கு, அப்ப மாறுங்கிரியம் 5,000 குறையுது. மொத்த கிரியத்தை ஈடு செய்வதற்கு மாதாந்தம் விற்பனை செய்ய வேண்டிய கணனிகளின் எண்ணிக்கை இங்க ஒரு குறிப்பு தந்திருக்கு. தானியங்கி வசதிகளை ஏற்படுத்துவதனால் வருடாந்த நிலையான கிரியம் 180,000 அதிகரிக்கும். அப்ப ஏற்கனவே 3,00,000, இப்ப வருடாந்தம் தான் 180,000. நாங்கள் மாதத்துக்கு தான் கண்டு நாங்கள் 12 பிரிச்சிங்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது என்றால் 15,000. அதே 3,00,000 இதுல 15,000, 3,00,000 15,000. மாறுங்கிரியம் 20,000 இப்ப 3,000 ஆக குறைக்கப்படும் என்று 5,000 குறையும். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வினாவுக்குரிய விடையை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், 3,00,000 முதல்ல நிலையான கிரயம், பிறகு திருப்பி நாங்கள் 150,000 அங்க நிலையான கிரயம் பார்த்து நாங்கள் முதல் வினாவில் அதை சேர்க்கிறோம். இப்ப 50,000 இருந்து 3,000 மாறுங்கிரியம் குறைக்கப்படுது, இந்த 12,000 மாறாது, பொறுத்து மூடியதுக்குரியது 3,000. அப்ப மாறுங்கிரியம் 15,000, அப்ப 35,000. 4,50,000 35,000 பிரிச்சா 9 அலகுகள் என்று இதற்குரிய விடை வரும். ஆகவே நாங்கள் இந்த விடையினூடாக, இந்த வினாவினூடாக அந்த உணர்திறன் பகுப்பாய்க்குரிய விஷயத்தையும் நாங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆக இந்த விடயத்தோடு நான் நினைக்கிறேன் நீங்கள் மிக தெளிவான ஒரு வரையறையை பெற்றிருப்பீர்கள் நினைக்கிறேன்.
இந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு கடந்த கால பரிட்ச விழாக்கள் அனைத்தையும் நீங்கள் மீட்டு பாருங்கள், செய்து பாருங்கள். இந்த அறிவோடு உங்களுடைய பரீட்சைகளை நீங்கள் அணுகிற பொழுது மிகச் சிறப்பாக உங்களுடைய விடைகளை செய்ய முடியும் என கூறி உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த குருகுலம் நிகழ்வினூடாக உங்களை சந்தித்து இந்த விடயங்களை நான் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே மாணவர்களே, உங்களுடைய பரீட்சை நன்றாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.